இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள் 10வது பிரதமர் ஆனார் அன்வார். பக்கத்தான் அரபான் கூட்டணி தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் 10வது பிரதமராக மாட்சிமை தங்கிய பேரரசர் முன்னிலையில் இன்று மாலை பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். பதவி ஏற்பு ரகசிய காப்பு பத்திரத்தில் அவர் கையொப்பமிட்டார். மாட்சிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாவுதீன் அல் முஸ்தபா பில்லாஷா அரசியல் அமைப்பு சட்டம் விதி 42A மேலும் விதி 43(2)(a) கீழ் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் 10வது பிரதமராக நியமனம் செய்யப்படுவதற்கு ஒப்புதல் தெரிவித்தார். மலாய் ஆட்சியாளர்கள் இஸ்தானா நகராவில் இன்று ஒன்று கூடி சிறப்பு கூட்டத்திற்கு பின்னர் நாடு மேலும் மக்களின் நல்வாழ்வுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அன்வார் நியமனம் செய்யப்படுவதற்கு முன் பேரரசர் மலாய் ஆட்சியாளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். கடந்த நவம்பர் 19ஆம் தேதி நாட்டின் 15வது பொது தேர்தலில் மக்கள் வாக்களித்தனர். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான சொற்ப பெரும்பான்மை இடங்களான 112 தொகுதிகளை எந்த கூட்டணியும் பெறாத பட்சத்தில் பிரதமர் நியமனம் கடந்த 5 தினங்களாக பெரும் இழுவையில் இருந்தது. தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினரும் PKR தேசிய தலைவருமான அன்வார் இன்று மாலை 5 மணி அளவில் பேரரசர் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அன்வார் தன்னுடைய ஒற்றுமை அரசாங்கத்தின் துணை பிரதமர் அமைச்சர்களை விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பக்கத்தான் அரபான் கூட்டணி அமைந்திருக்கும் ஒற்றுமை அரசாங்கத்தில் அனைத்து கட்சிகளும் சமமான அளவில் பங்கேற்க வேண்டும் என்பதை உணர்ந்து அன்வார் உரிய திட்டங்களை முன்னெடுப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சீருடை அணியாத பெரும் எண்ணிக்கையிலான போலீஸ் அதிகாரிகள் காஜாங் சுங்கைலோங்கில் உள்ள அன்வாரின் இல்லத்திற்கு இன்று பிற்பகல் முதல் குவிந்தனர். அங்கிருந்து நாட்டின் 10வது பிரதமராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதற்கு அவரை பாதுகாப்புடன் இஸ்தானா நகாராவுக்கு அழைத்துச் சென்றனர். பிரதமர் இலாக்கா கீழ் செயல்படும் சடங்கு அனைத்துலக மாநாட்டு செயலக அதிகாரிகளை PKR தலைமை செயலாளர் டத்து சாயிபுடின் நசுந்தரோன் இஸ்மாயில் அன்வாரின் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றார். அன்வார் பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட நிகழ்ச்சியில் மாட்சிமை தங்கிய பேரரசர் அன்வாரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிதா வான் இஸ்மாயில் நாடாளுமன்ற மேலவைத் தலைவர் டான் ஸ்ரீ ரைஸ் யாத்திம் அம்னோ தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமர் ஜாகித் அமிடி துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமட் அசான் உதவி தலைவர் நூருல் இஷா PKR தேசிய துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி அமானா கட்சி தலைவர் முகமட் சாபு ஜாசேகா தலைமை செயலாளர் அந்தோனிலோ சுங்கைப்பூலோ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் சிவராசா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். முகமட் அசான் துணை பிரதமரா? அம்னோவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் துணை பிரதமராக நியமிக்கப்படுவார் என தகவல் அறிந்த வட்டாரத்தை மேல்கோள் காட்டி செய்தி வெளியாகி உள்ளது. அம்னோ தேசிய துணைத் தலைவரும் ரெம்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ முகமட் அசான் அப்பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஆனால் இது பற்றி டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்புக்கு காத்திருக்க வேண்டும் என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்தது. இன்று நம்பிக்கை கூட்டணி தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டின் 10வது பிரதமராக பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். சம்பளம் வாங்குவாரா அன்வார்? மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்னர் பிரதமர் பதவியை ஏற்றிருக்கும் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அளித்த வாக்குறுதிப்படி பிரதமருக்கான சம்பளம் வாங்குவாரா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தாம் பிரதமராக பதவி ஏற்றார், பிரதமருக்கான சம்பளத்தில் இருந்து சல்லி காசு கூட பெறப்போவதில்லை என அவர் கூறியிருந்தார். அதே சமயத்தில் அமைச்சர்களின் சம்பளத்தை குறைப்பதோடு அமைச்சர்களின் எண்ணிக்கையையும் குறைக்கப் போவதாக அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். பேராசை கலாச்சாரத்தை தாம் அடியோடு வேரறுக்கப் போவதாகவும் தம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். மேலும் பிரதமரின் சம்பளத்தையும் குறைக்கப் போவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி தலைமையிலான மத்திய அரசாங்கத்தில் 70 அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்த எண்ணிக்கையை குறைக்கப் போவதாகவும் அவர்களின் சம்பளத்தை பாதியாக குறைக்கப் போவதாகவும் அன்வார் கூறியிருந்தார். நீங்கள் அமைச்சராக வேண்டும் என விரும்பினால் என்னுடைய நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையேல் மறந்துவிடுங்கள் என நவம்பர் 18ஆம் தேதி பேராக்கில் நடத்திய உச்சகட்ட பிரச்சாரத்தின் போது அன்வார் சூளுரைத்திருந்தார். அசமயம் தாம்
தம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் இத்தொகுதியில் நிலவும் விவசாய நில பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்னுரிமை கொடுப்பதாகவும் அவர் வாக்குறுதி அளித்திருந்தார். இவை யாவற்றையும் அன்வர் வாக்குறுதி அளித்தபடி நிறைவேற்றுவாரா என்பது பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிறது. அப்பா ஐ லவ் யூ, தந்தைக்கு நூறுல் வாழ்த்து. அப்பா ஐ லவ் யூ என நாட்டின் 10வது பிரதமராக பதவியேற்றுள்ள தன் தந்தையான நம்பிக்கை கூட்டணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிற்கு அவரின் புதல்வி நூருல் இஷா அன்வர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உங்களுக்கு நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன என்றும் நூருல் குறிப்பிட்டுள்ளார். தோல்வியின் போது மட்டும் சோதனைகள் வருவதில்லை, மாறாக வெற்றி பெற்ற போதும் சோதனைகள் வருவது இயல்பு என அவர் மேலும் கூறினார். அரசாங்கம் வருங்காலத்தில் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் குறித்து அவர் அந்த கருத்து பதிவேற்றத்தில் தன் தந்தைக்கு நினைவூட்டியுள்ளார். இங்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய பல முக்கிய நடவடிக்கைகள் உள்ளன. அதில் நாடு தழுவிய அளவில் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதும் ஒன்றாகும். பதவி பிரமாணத்திற்கு பிறகு பல சவால்கள் காத்திருக்கின்றன. மக்களை ஒன்றிணைப்பது, வழக்கில் உள்ள பொருளாதார பிரச்சினைகளை பரிசீலிப்பது, பொருளாதார விரிவாக்கம், உள்நாட்டு திறன் மூலம் முதலீடுகளை ஈர்ப்பது, சமூக நீதியின் அடிப்படையில் நாட்டை வழிநடத்துவது போன்ற முக்கிய நடவடிக்கைகள் இருக்கின்றன. வெற்றி அல்லது தோல்வி காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதரும் பல்வேறு சோதனைகளை எதிர்கொள்வர். இருப்பினும் 1998 தொடங்கி இந்த நொடி வரையில் போராட்ட கொள்கையை நாம் தொடர்ந்து கொண்டிருப்பது அவசியமாகும். நமக்காக மட்டுமன்றி அனைவருக்குமான பாதுகாப்பினை ஏற்படுத்தி தருவதற்கும் நீதி கோருகின்றோம் என பெருமாதான் பாவ் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரான நூருல் சுட்டிக்காட்டினார். மேலும், அப்பா என் அன்புகள், உங்களால் நான் எப்போதும் பெருமை கொள்கிறேன். அது நீங்கள் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயத்திலும் கூட நாம் நம் பிள்ளைகளுக்கும் எதிர்கால தலைமுறையினருக்கும் விட்டு செல்லும் பாரம்பரியம் சொத்து பதவி அல்லது பணம் கூட கிடையாது. மாறாக விற்கவோ வாங்கவோ முடியாத போராட்ட குணமும் கொள்கையும் தான். எதிர்காலத்தை நமக்கானதாக உருமாற்றுங்கள் என்றும் நூருல் இஷா கேட்டுக்கொண்டுள்ளார். நவம்பர் 28 பொது விடுமுறை. வரும் திங்கட்கிழமை நவம்பர் 28 பொது விடுமுறை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.